உள்ளவன், இரக்க இதயம் உள்ளவனே வாழ தகுதி உள்ளவன். பிறப்பின் ரகசியம் இதுவல்லவா? இது பேசும் தெய்வத்தின் பொருள் அல்லவா? இந்த வரிகளை மனதில் கொண்டு வாழும் குடும்பங்கள் நம்மில் எத்தனை பேர்? மக்களையும் மாக்களையும் வேறுபடுத்துவதும் இரக்க குணம்தான். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இந்த கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவிமடுத்தி எத்தனை பேர் பேறு பெற்றவர்களாக திகழ்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் குடும்பம் இரக்கத்தின் இறை இல்லம் என்ற மைய சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க இந்நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவையில் உள்ளவர்களிடம் இரக்கம் கொண்டு நன்மையை எங்கும் எவருக்கும் ஆற்றிடும் கனிவான இதயங்களை எமக்கு தா கடவுளே என்று கேட்போம். கடவுளின் கருணைக்கரம் பற்றி வாழ ஆசை போதோடு கல்லான இதயத்தை எடுத்துவிடு என்று இந்த மாலை ஆராதனை வழிபாட்டில் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். புனிதரின் புனித வழியில் வாழ முற்படுவோம். நாம் இல்லங்களை இரக்கத்தின் பிறப்பிடமாக மாற்றிட இறை இரக்கத்தை இவ்வழிபாட்டில் இறங்குவோம்.
Thank you.
Thank you.
தஞ்சமும் தரும் உமது அன்பு மிக பெரியது. உமது உறைவிடம் அருமையானது. என் ஆன்மா உமது கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. இறைவனை தேடும் உள்ளம் உடைந்து போகாது. உருப்பெறும் உயர்வடையும் என்ற நமது எண்ணத்தை பிரதிபலிக்கும் 84வது திருப்பாடலோடு இணைந்து பாடலாக பாடுவோமா? நன்றிக்குரிய நல்ல ஓழியனே பெரியவற்றி மகிழ்ச்சியை
பாடல் எண் 46 பக்கம் 26. Thank you.
அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் 39 முதல் 56 முடிய. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதையா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிச்சு. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதேன். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ளே குழந்தை பேர் ஓகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பரான் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் ஊகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றார். ஏனெனில் வல்லவரான் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சுதரடித்து வருகிறார். வலியோரை அரியணைந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரவினரையும் எந்தெந்தும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கோடியற்புத தூய அந்தோணியாருடைய இரக்கத்தினால் அவருடைய பரிந்து பேசுதலினால் வாழ்வு பெற வேண்டும் என்று இந்த இடத்தில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அனைவருக்குமே திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையே, எங்கள் குடும்பம் இரக்கத்தின் இல்லிடம் என்பதை அதை மையப்படுத்தி நாம் இந்த நாளை அமைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற விதமாகவும் அவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சிந்தனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்ற வேளையிலே இரக்கம் என்ற அந்த வார்த்தையை நினைக்கின்ற பொழுது, ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருப்பதனாலேயேத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த சிந்தனை நம் உள்ளத்தை தொடாமல் இல்லை. நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற குருக்கள், அதிலும் குறிப்பாக 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த வெள்ளி விழா நாயகர்கள், பொன் விழா நாயகர்கள் என்று அவர்களை அழைத்து அவர்களை சிறப்பிப்பது, அவர்களுக்காக மீண்டும் ஜெபிப்பது, பாராட்டுவது என்பது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறார். அந்த விதத்திலே 50 ஆண்டுகளை நிறைவு செய்த அருள் பணியாளர்கள் ஒருமுறை ஆயுர் இல்லத்தில் அழைக்கப்பட்டு, இந்த குருக்கள் தங்களுடைய நீண்ட நெடிய பயணத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மோடு பகிர இருக்கிறார்கள், என்ன சொல்லப் போகிறார்கள் என்று கேட்கக்கூடிய விதமாக நாங்கள் கூடியிருந்த பொழுது ஒரு அருள் பணியாளர் பகிர்ந்து கொண்ட அந்த பகிர்வு எங்களுடைய உள்ளத்தை தொடாமல் இல்லை. 50 ஆண்டுகள் இந்த மறை மாவட்டத்தில் பணியாற்றிய அந்த குரு எழுந்து நின்று என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இது, அதற்காகவே நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை பகிர ஆரம்பித்தார். நாங்கள் நினைத்தோம், ஒருவேளை நான் கோயில் கட்டினேன், குருசடி கட்டினேன், பல்வேறு அருள் பணியாளர் இல்லங்களை அமைத்தேன், பல மக்களுக்கு பல்வேறு விதத்தில் விடுதலை அளித்தேன் என்று 50 ஆண்டுகால பணியின் பட்டியலை நீட்டிக்கொண்டே இருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் அத்தனை பேருக்குமே இருந்தது. ஆனால் அனைவரையும் ஏமாற்றுகின்ற விதமாக இந்த 50 ஆண்டுகால குருத்துவ பணி வாழ்விலே என்னுடைய உள்ளத்தில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய, மங்காமல் மறையாமல் என்னுடைய உள்ளத்தை இன்னும் சீர்தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னும் சீர்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, என்னுடைய குழந்தை பருவத்தில் என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட நிகழ்வு என்று சொன்னார். அது என்ன நிகழ்வு என் ஆர்வத்தோடு கேட்கின்ற பொழுது அவர் தொடர்ந்து பேசினார். நான் பிறந்த குடும்பம் ஒரு ஏழை எளிய குடும்பம், என்னோடு 8 பேர். எங்களுடைய குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடி அந்த சூழல். அந்த நேரத்திலே என்னுடைய தந்தை வேலைக்கு செல்வார், சென்றுவிட்டு வருகின்ற பொழுது ஒருவேளை காசு உண்டு, இல்லை என்றால் இல்லை. கடல் தொழில் அத்தகைய ஒரு தொழிலாக இருந்தது. இன்று போல் உள்ள அந்த வளர்ச்சி அந்த இல்லாத ஒரு காலகட்டம். எனவே அவர் பணிக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அன்னை மகிழ்ச்சியோடு வரவேற்பார். ஏதாவது கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்ற பொழுது சில வேளைகளிலே கிடைக்காமலேயே இருக்கும். பசி எங்களை வாட்டி வதைத்தது. ஒரு நாள் நாங்கள் எத்தனை முறை 3 முறை உண்ண வேண்டும், ஆனால் எத்தனை முறை உண்ணுவோமோ என்ற கலக்கம் எங்களை எப்பொழுதுமே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும். அப்படி ஒரு சூழலில் தான் எங்களுடைய குடும்பம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆச்சரியம், என்னுடைய அன்னை எங்கள் அனைவருக்கும் உணவு ஊட்டிவிட்டு தனக்கு ஏதாவது வைத்து உண்ணலாம் என்று காத்திருப்பார் என்று சொன்னால் அதுதான் இல்லை. எங்களுக்கெல்லாம் உணவு ஊட்டிய பிறகு அந்த பானையிலே இருக்கின்ற மீத சோற்றை, மீதம் இருக்கின்ற உணவை, பக்கத்து வீட்டில் பசியோடு இருக்கிறார்களே என்று சொல்லி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தன்னுடைய முந்தானியால் அதை மறைத்து அந்த இல்லத்திற்கு கொண்டு செல்வார். நாங்கள் அதிர்ச்சியால் உறைந்து போவோம். நான் கேட்டது உண்டு, அம்மா நமக்கே உணவு இல்லையே, நம்முடைய வாழ்வே திண்டாட்டமாக இருக்கிறது, இப்படி இருக்க அடுத்த வீடு இப்படி இருக்கிறது என்று சொல்லி கொண்டு கொடுக்கிறீர்களே, நீங்களே உண்ணவில்லையே, இது எப்படி அம்மா என்று கேட்ட பொழுது என்னுடைய தாய் எனக்கு சொல்லுவாள், நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம்,
இன்றைய தினத்தில் நாம் ஓரளவாவது உண்டோம், நம்முடைய பக்கத்து வீட்டில் அது கூட இல்லை. நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை நம்முடைய பக்கத்து வீட்டினருக்கு செய்வதில் தவறில்லையே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இவ்வாறு செய்கின்ற சிறு காரியத்தினால் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் மகிழ்ப்பார் என்று சொல்லுவார். இது என்னுடைய மனதை தொட்டது. நாம் இவ்வளவு வறுமையில் இருந்த பொழுதும் கூட என்னுடைய தாயினுடைய மனநிலை பிறரிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும் என்று இருக்கிறதே. ஒருவேளை நான் படித்து இத்தகைய ஒரு இறை பணிக்காகவே நான் செல்வேன் என்றால் என்னுடைய தாய் பெற்றிருக்கின்ற அந்த விசுவாசம் எங்களுடைய குடும்பத்தையும் பக்கத்து குடும்பங்களையும் காக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை அதே விசுவாசத்தால் நானும் பற்றியறுவேன் என்றால் எத்தனை மக்களுடைய பசியை நான் ஆற்ற முடியும், எத்தனை மனிதர்களுடைய வாழ்வை நான் உயர்வடைய செய்ய முடியும். எனவே நான் ஒரு நாள் குருவாக துணைப்படுத்தப்படுவேன், நான் இந்த மக்களுக்காக பணி செய்ய என்னை அர்ப்பணிப்பேன் என்று நான் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த அழைப்பு வருவதற்கு உறுதுணையாக அடி நாதமாக இருந்தது என்னுடைய அன்னையினுடைய விசுவாசம், என்னுடைய அன்னையினுடைய அந்த இலக்க குணம் என்று 50 ஆண்டு காலம் நீண்ட நெடிய பயணம் இந்த மறை மாவட்டத்தில் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை சேர்ந்த பணியாளர். தன்னுடைய பணியை அவர் பட்டியலிடவில்லை. தன்னுடைய தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆழமான நம்பிக்கை விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக அந்த அன்னை பிறருக்கு காட்டிய அந்த உதவி, இதை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது ஆச்சரியப்பட்டோம். ஏதோ சொல்வார் என்றால் இதைத்தான் சொன்னார், சொன்னதை தெளிவாக சொன்னார். தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ரீங்காரம் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வை சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது, குடும்பங்கள் இரக்கத்தினுடைய இல்லிடமாக, விசுவாசத்தின் விளைநிலமாக, நம்பிக்கையின் பிறப்பிடமாக இருக்கின்ற பொழுது அத்தகைய குடும்பங்களிலிருந்து உருவாகின்ற இளைய தலைமுறை எத்தகைய ஒரு மனநிலை பெற்ற ஒரு தலைமுறையாக, எதை பற்றிய சிந்தனையுடைய ஒரு தலைமுறையாக இருக்கும் என்பதனை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இன்று நற்செய்தியிலே வாசித்து கேட்டோம், அன்னை மரியாள் தானதுதர் வழியாக ஒரு செய்தியை பெற்றுக் கொள்கின்றார். குழந்தை பெற இயலாதவர் என்று சொன்ன உங்களுடைய உறவினர் எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று கேள்விப்பட்ட பொழுது, என்னுடைய சகோதரி, என்னுடைய உறவினர் இந்த வயது முடிந்த காலத்திலே இத்தகைய ஒரு பொறுப்பை பெற்றிருக்கின்ற சூழலிலே அவருக்கு உதவி தேவைப்படுமே. யாரும் அவரை உதவி செய் என்று சொல்லவில்லை. குறிப்பால் உணர்ந்த இந்த அன்னை ஓடோடி செல்லுகின்றார். அந்த காலத்திலே அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத சூழலிலும் கூட அத்தகைய பகுதிகளிலே மலைப்பாங்கர அந்த இடங்களிலே அவர் நடந்து சென்று அந்த அன்னையை கண்டு வாழ்த்தி அந்த அன்னைக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டுமே என்று தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையை இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்து கேட்டோம். இதே அன்னைதான் கானாவு திருமணத்திலே பங்கு பெற்ற பொழுது அந்த இல்லத்திலே ரத்தம் தீர்ந்து விட்டது. அதனால் என்ன, எங்களுடைய வீடு இல்லையே, எங்களுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு இல்லையே, அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டுமே, அவர்களுக்கு உறவினர்கள் உண்டு, அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு, அவர்களுடைய பாடு இது, நாங்கள் அழைக்கப்பெற்றோம், வந்திருக்கின்றோம், ஏதாவது தந்தால் உண்போம், இல்லை என்றால் செல்வோம், இருந்திருக்கலாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் புதுமையை கானாவு திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியதுதான். அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, நான் என்ன செய்ய முடியும், அவர் சொல்வது போல் செய்யுங்கள். தன்னுடைய மகனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட அன்னை அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆற்றிய முதல் அருளடையாளம், முதல் புதுமையே அன்னை மரியாளுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருப்பதையே நாம் பார்க்கின்றோம். திருச்சபையை நினைத்து கழி கூறுகின்றது. தந்தையாம் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று திருவுளம் கொண்டார். அதற்காக அவர் தேர்ந்து கொண்ட குடும்பம் அன்னை மரியாளுடைய குடும்பம். ஆண்டவர் ஒருவேளை அவதாரம் எடுத்திருக்கலாம், எங்கேயோ தோண்டி எப்படியோ வாழ்ந்து எங்கேயோ மறைந்திருக்கலாம். இல்லை, தந்தையாம் கடவுள் ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பிலே அன்னை மரியாளையும் தூய யோசேப்பை வளர்ப்பு தந்தையாக தந்து அந்த குடும்பத்தில் இந்த மகனை, தன்னுடைய ஒரே மகனை பிறக்க செய்கின்றார். 30 ஆண்டுகள் இந்த குடும்பத்திலேயே இருந்த ஆண்டவர் 31வது வயதிலே பொதுவான வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது 3 ஆண்டுகள் பணியாற்றி இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையை விபலியை நமக்கு தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. அன்னை மரியாதை பற்றி அதிகமான இடங்களிலே நாம் பார்ப்பது இல்லை, ஆனால் ஆண்டவர்
புகைப்படங்களை பார்த்தாலும் நம்முடைய மறைமாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அன்னை மரியாளுக்கு எழுப்பப்பட்டிருக்கின்ற ஆலயங்கள் மற்ற பிற புனிதர்களை விட அதிகமாக இருக்கிறதே என்று சொன்னால் காரணம் என்ன? மனிதன் என்ற முறையிலே, கடவுளும் மனிதனுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதன் என்ற முறையிலே எத்தகைய மனநிலையை பெற்றிருந்தார்? பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதனைப் போல வாழ்ந்தார் என்று இவிலே நமக்கு சொல்லித் தருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர் என்ற முறையிலே ஏழை எளியவர் பால் இரக்கம் கொண்டார். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் சமூகத்தில் வேண்டாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கீழ் தட்டிலே உள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களை நோக்கி சென்றார், விளிம்பு நிலையை நோக்கி சென்றார். நீங்களும் கடவுளுடைய மக்கள், நீங்களும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களையும் கடவுள் அன்பு செய்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே காணாமல் போன அந்த ஆட்டினுடைய அந்த உவமையிலே, காணாமல் போன நாணயத்தினுடைய அந்த உவமையிலே, காணாமல் போன அந்த மைந்தனுடைய அந்த உவமையிலே அனைத்திலும் அவர் சொல்லித்தந்த என்ன? கடவுளுடைய பார்வையிலே அனைவரும் சமமாக இருக்கிறார்கள். கடவுள் அனைவரையும் அன்பு செய்கின்றார். உலகிலே ஒரு பாவி மனமாறினால் கூட அது விண்ணகத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி, அதையூர சமூகத்திலே இவர்கள்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டவர்கள், இவர்கள்தான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று சொல்லித் தந்த அந்த வேளையிலும் கூட ஒரு யூதனாக பிறந்து அந்த குடும்பத்திலே ஒரு மகனாக வாழ்ந்து சாதாரண மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திய ஒன்றிணைத்த இந்த ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாமான ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்று சொன்னால், ஒரு மனிதன் என்ற முறையில் தன்னுடைய தாயிடமிருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடம், தன்னுடைய தாய் எத்தகைய மனநிலை பெற்றவளாக இருந்தாலோ அதே மனநிலையை அந்த மகன் உள்வாங்கி, என்னுடைய தாய் தந்தையான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிருந்தவளாக இருக்கின்றாள், என்னுடைய தாய் ஏழை எளிய மக்களிடத்திலே இரக்கம் காட்டுகின்றவளாக இருக்கின்றாள், என்னுடைய தாய் பொறுப்பு மிக்கவளாக சமூகத்திலே தன்னுடன் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்கின்றவளாக இருக்கின்றாள் என்ற அந்த உயரிய குணநலன்களை தன்னகத்தை உள்வாங்கியவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தியதனால்தான் அவருடைய தாயும் நம்முடைய தாயாக உயர்த்தப்பட்டு கடவுளுடைய தாயாகிய அந்த அன்னை மரியாளை நாம் சிறப்பு செய்கின்றோம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த குணநலன்கள். ஆக ஒரு குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே முதல் மறைக்கந்தி ஆசிரியர் யார் என்று கேட்கின்ற பொழுதே அந்த பெற்றவர்கள் தான். இந்த பெற்றவர்கள் எத்தகைய வாழ்வு வாழ்கின்றார்களோ அத்தகைய வாழ்க்கை பாடத்தை இந்த குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட இயலாது. இன்று நம்முடைய குடும்ப சூழல் எத்தகையதாக இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. எல்லா குடும்பங்களிலுமே ஒரு ஆசை, சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது முன்னேற வேண்டும், 4 செண்ட் பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், முடிந்தால் இன்னும் சொத்துக்களை பெருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும், பெரிய பெரிய பதவிகளிலே அவர்களை அமர்த்தி பார்க்க வேண்டும், அவர்களும் லட்சக்கணக்கிலே சம்பாதித்து நமக்கு தர வேண்டும். இந்த ஒரு ஓட்டம் தான் இந்த எல்லா குடும்பங்களிலும், எந்த சபை மதம் என்று சொல்லி என்றில்லை, அனைத்து குடும்பங்களிலும் இன்று இருப்பதாக பார்க்கின்றோம். இந்த ஒரு நிலை ஆபத்தான ஒரு நிலை, இந்த ஒரு நிலை கடவுளுக்கு ஏற்புடைய நிலை அல்ல என்பதை பல வேளைகளில் குடும்பங்கள் அறிவதற்கு உணர்வதற்கு தவறி போய் விடுகின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இத்தகைய ஒரு ஓட்டம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? குழந்தைகளுக்கு தன்னலத்தை போதிக்கின்றது. யாரை பற்றியும் கவலைப்படாதே, உன்னுடைய பாதையை பார்த்துவிட்டு சென்று கொண்டே இரு, யாரை பற்றியும் கவலை வேண்டாம், அடுத்திருப்போரை பற்றி அக்கறை வேண்டாம், நீ மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலை. தங்களுடைய பிள்ளைகளை மறந்து, தன்னுடைய கணவனை அல்லது மனைவியை மறந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற சமூகமாக இருக்கின்ற வேளையிலே பல வேளைகளில் மதிப்பீடுகள் மறக்கப்பட்டு விடுகின்றன. குடும்பங்களில் மதிப்பீடுகள் என்ற ஒன்றை தேடி பார்க்க வேண்டி இருக்கிறது. மதிப்பீடுகளுடைய விளைநிலங்களாக இருக்க வேண்டிய இந்த குடும்பங்கள் பல வேளைகளில் பணத்தை மையப்படுத்தியதனால், பதவியை மையப்படுத்தியதனால், உயர் பதவிகளையும் பட்டங்களையும் மையப்படுத்தியதனால் எதை பெற வேண்டுமோ, எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, எதை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டுமோ அதை இழந்து விடுகின்ற குடும்பங்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலும் கத்தோலிக்க குடும்பங்களாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை உள்வாங்கிய குடும்பங்களாக மறு கிறிஸ்துக்களாக தூயப்பவும் நமக்கு சொல்லித் தருவது போல நீங்கள் மறு கிறிஸ்துக்களாக மாறும் வரை நான் பேறுகால வேதனை உறுகிறேன் என்று சொன்னாரே, அத்தகைய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தனக்காக வாழாதவராக பிறருக்காக வாழ்ந்தவராக, என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னையே மறுத்து தன்னுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுத்தவராக, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை தரும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே மடிய செய்தவராக, இரக்கத்தின் ஊற்றாக தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் கூட நமக்காக சிலுவையிலே சிந்தியவராக இருக்கின்ற அவரை மையமாக கொண்டு வாழ்கின்றோம் என்று சொன்னால் அவரை நம்முடைய குடும்பங்கள் பிரதிபலிக்கின்றனவாம். எத்தனை குடும்பங்கள் இன்று அன்பியம் என்ற ஒரு அமைப்பிற்கு செல்லுகின்ற குடும்பங்களாக இருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் ஆச்சரியம். அன்பியமாம், அன்பியத்தில் வருகின்ற குடும்பங்கள் எத்தகையவை? சாதாரண குடும்பங்கள். எங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார், பட்டுடுத்து நடப்பதற்கான ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார், நாங்கள் எப்படி கீழ் இறங்குவது? ஒருவேளை செல்லலாம், எப்பொழுதும் செல்லுவோம், தலைவராகவோ தலைவியாகவோ செல்லுவோம், அவர்கள் ஒருவராக செல்வதற்கு எங்களால் இயலாது. இது கிறிஸ்தவ மனநிலை அல்ல. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களோடு வாழுகின்றவர்களுக்காகவும் தான். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஏழை லாசர் அந்த பணக்காரன் இவர்களுடைய நிலை என்ன அங்கு நடக்கிறது? அந்த ஏழை லாசர் தன்னுடைய வாயிற்படியிலே இருப்பதை கண்டும் கூட காணாதவனாக இருக்கிறார் அந்த பணக்காரன். நடப்பது என்ன? இருவருமே இறந்து போகிறார்கள். ஆண்டவருடைய ஆபிரகாமின் மடியிலே லாசர் கொண்டு செல்லப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். அந்த பணக்காரன் செய்த பாவம் என்ன? கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய செல்வத்தை தானே சுவைத்தான், அடுத்தவனை பற்றி அக்கறை இல்லாதவனாக இருந்தான். யாரும் எப்படியும் வாழட்டும், என்னை மட்டும் நான் பார்த்துக் கொண்டால் போதும் என்ற ஒரு தன்மை அவனிடத்தில் இருந்ததனால் எரி நரகத்திற்கு தள்ளப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மறைக்கல்வி ஆசிரியர்களாக, விசுவாசத்தை போதிக்கின்றவர்களாக, உண்மையின் சத்தியங்களை எடுத்துக் கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அனைத்து மக்களையும் அன்பு செய்யக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு வருகிறதே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆடை அலங்காரங்களை எடுக்கின்றோமே, நமக்கே நாம் பல்வேறு பட்டாடைகளை உயர்ந்த ஆடைகளை வாங்குகின்றோமே, எங்களுடைய தெருவிலே எங்களோடு ஒரு குடும்பம் இருக்கிறதே, அந்த குடும்பத்திலே வறுமை தாண்டவமாடி கொண்டிருக்கிறதே, கணவன் குடிநோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் உடுப்பதற்கு கூட உடையில்லாமல் இருக்கிறார்களே, பிள்ளைகளிடம் சொல்லிக் கொடுக்கிறோமா? மக்களே, இன்னைக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு துணியில ஒரு ஜோடி அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு நம்ம எடுப்போம், அதை அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுப்போம் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனநிலை நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது இதை பார்க்கின்ற குழந்தை சிந்திக்கும், நன்றாக படிக்கிறாயா, 500க்கு 500 மதிப்பெண் வாங்குறாயா, நல்ல பிள்ளை, கெட்டிக்கார பிள்ளை என்று பாராட்டுவோம். எந்தாவது கேட்டிருக்கின்றோமா, நீ படிக்கின்ற பள்ளியிலே உன்னோடு படிக்கின்ற சக மாணவ செல்வங்கள் எத்தகையவர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களா, நம்முடைய உதவி ஏதாவது அவர்களுக்கு தேவைப்படுகிறதா, பெற்றவர்கள் கேட்டிருக்கின்றோமா? ஒருவேளை பங்கு தந்தை நம்முடைய ஆலயத்தினுடைய முகத்தை இடித்து புதிதாக கட்ட இருக்கிறோம், உங்களால் இயந்திரத்தை தாருங்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் ஒருவேளை 100,000 தருகிறோம், 2,000,000 தருகிறோம், ஏன் 500,000 தருகிறோம், எங்களுடைய பேரும் அங்கு இருக்கும். நல்லதுதான். ஒரு விதவையினுடைய மகளுக்கு திருமணம் 50,000 ரூபாய் உண்டென்றால் நாங்கள் ஓரளவு சமாளிப்போம், தர முடியுமா? கொடுப்பதற்கான மனநிலை இருக்கிறதா? ஒருவேளை அந்த விதவையினுடைய குழந்தையுடைய திருமணத்திற்கு 50,000 கொடுப்பதனால் இந்த உலகம் அதை அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை, ஆனால் கடவுள் அறிகின்றார். அதை செய்வதற்கான மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒருவேளை அவர்கள் நம்மை தேடி வருகின்ற பொழுதே ஒருவேளை நல்ல செய்தியை கொண்டு வந்திருந்தாலும் கூட பிள்ளைகளிடத்திலே சொல்லி இருப்போமா, அதோ வருகிறாய், வறுமையிலே மூசலாடக்கூடிய பெண்மணி, அவள் வந்தால் அப்பா இப்பதான் வெளியே போனாங்கன்னு சொல்லி
அவர் பிறகு வருவார் சொல்லி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனநிலை முதல் மறைக்கிறது ஆசிரியர்களாகிய பெற்றோர்களாகிய நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்மிடத்திலிருந்து பிறந்து வளரக்கூடிய பிள்ளைகள் எத்தகைய நம்பிக்கையை விசுவாசத்தை பெற்றுக் கொள்வார்கள், எத்தகைய ஒரு இரக்க குணத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பல வேளைகளிலே இந்த பெற்றோர்கள் நினைப்பது என்ன, நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுடைய பிள்ளைகள் படவே கூடாது, நாங்கள் அன்று வியர்வை சிந்தினோம், ரத்தம் சிந்தினோம், இன்று உயர்ந்து நிற்கின்றோம், எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நிலை இல்லை, அவர்களுக்கு பஞ்சுமெத்தைதான், ஏசி அறைதான், அவர்களுக்கு குழு குழு காரிலே அவர்களுடைய கல்லூரி வரையிலும் அல்லது பள்ளி வரையிலும் சென்றிறங்க வேண்டும் என்ற ஒரு சூழலை இந்த பெற்றோர்கள் உருவாக்குவதனாலேயே அந்த பிள்ளைகள் மெஷின்களாக எந்திரங்களாக மாறிப்போயிருக்கிறார்கள், மனித தன்மையை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அடுத்தவர்களை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வீட்டிலே ஒன்று அல்லது இரண்டு பிள்ளைகள் என்பதனால் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். எனவே இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமும் தெரியவில்லை, நஷ்டமும் தெரியவில்லை. நிறைவாக திருமணம் செய்த பிறகு என்ன சொல்லுகிறார்கள், உங்களுடைய பணி முடிந்ததே, எங்களை இந்த அளவு ஆளாக்கி விட்டீர்கள், நல்லதுதான், உங்களுடைய கடமையை செய்தீர்கள் என்று எங்களுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லப்படுகிறீர்கள். உங்களுக்கு இனி இங்கு என்ன வேலை, கிழமை எப்போ ஒளிவா, கட்டலுக்கும் ஃப்ரீயாகும் என்று தட்டி தட்டி ஓம்பி ஓம்பி வளர்த்த பிள்ளைகள் கேட்கிறார்கள். காரணம் என்ன, இறை மதிப்பீடுகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. என்ஜினியராக டாக்டராக அமெரிக்காவுக்கு செல்ல என்று சொன்ன நாம் அன்புசை உள்ளே பிறருக்காக இழப்பதற்காக உன்னுடைய திறமை நீ பயன்படுத்து, வாழ்வது ஒருமுறைதான், அதை வந்த தலைமுறையை வாழ்த்தக்கூடிய விதத்திலே உன்னுடைய மதிப்பீடுகளை வளர்த்துக்கொள், பிறருக்காகவே உன்னை பலியாக்குவதற்கு துணிந்தனில் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைகள் தன்னை இழக்க துணிந்திருக்கும், தங்களுக்காக தங்களையே இழந்த பெற்றவர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புவதற்கோ அல்லது நீ பார்ப்பாயா நான் பார்ப்பா என்று ஏலமிடுவதற்கோ சென்றிருக்காது. காரணம் பெற்றவர்கள்தான், அவர்கள் சொல்லிக் கொடுக்காத பாடம் தான். அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதரையை தேடி வந்திருக்கிறோம். இவர் நம் மீது கொண்டுள்ள இரக்கத்தினால்தான் பல்வேறு வரங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அந்த இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் முடிவில் என்ன நடக்கும் என்று கேட்ட பொழுது அருமையாக சொல்லித்தந்தார். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரத்திலே உலகின் முடிவிலே இந்த மக்கள் இரண்டு சாராக பிரிக்கப்படுவார்கள், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். வலதுபுறத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன் நீங்கள் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை வரவேற்றீர்கள், நான் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள், நான் நோயுற்று இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் என்னை உடுத்தினீர்கள். அப்பொழுது அந்த நீதிமான்கள் வலது பக்கத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் கேட்பார்கள், ஆண்டவரே நீ எப்பொழுது பசியாயிருந்தீர், நீ எப்பொழுது தாகமாயிருந்தீர், நீ எப்பொழுது அந்நியனாக இருந்தீர், நீ எப்பொழுது சிறையில் இருந்தீர், நீ எப்பொழுது நோயிட்டு இருந்தீர். அதற்கு ஆண்டவர் சொல்லுவார், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை சொன்ன போதெல்லாம் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இடதுபுறத்தில் இருந்தவர்களை பார்த்து அதே கேள்விகளை கேட்ட பொழுது அவர் சொல்வார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் சின்னஞ்சிறிய சகோதரிகளுக்கு இவற்றை செய்யவில்லையோ அப்பொழுது எனக்கு செய்யவில்லை என்று சொல்லி நீங்கள் எரி நரகத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் தந்தை உங்களுக்கு என ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த விண்ணகத்துக்கு வந்து சேருங்கள் என்று சொன்னார். என் ஆண்டவரே நமக்கு மத்தேயு ரசீது 25 அதிகாரத்திலே இறுதி தீர்வையிலே நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். பெரிய காட்டிற்கு சென்றாயாம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கு நம்ம நாள் நிறைவேற்றினாயா, ஒரு நாள் கூட தவறாமல் நீ சென்றாயா, இல்லை இல்லை ஒரு நாள் தவறினாய், எனவே நரகத்துக்கு செல் சொல்ல மாட்டார். விழா எடுத்தாயா, விழா கொண்டாடினாயா, அங்கு எல்லா விதமான திருப்பணியும் ஒப்புக் கொடுத்தாயா கேட்க மாட்டார். இது அனைத்து நமக்கு தேவை. இது அனைத்தையும் செய்து செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பேர் இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்வோமா என்றால் அது கேள்விக்குரியே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இல்லம் இறை இல்லம், நம்முடைய இல்லம் இறைவன் தங்கி வாழக்கூடிய இல்லம். ஆண்டவர் திருமணம் என்ற மரண சாதனத்தை நமக்கு தந்து அருமையான ஒரு பொறுப்பை தந்து பிள்ளைகளை தந்து அது வளமாக வளர்த்தெடுப்பதற்கு மட்டும் நமக்கு துணிவை தரவில்லை, மாறாக ஒரு இளைய சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு உயரிய பொறுப்பை தந்திருக்கிறார். அதை மனதில் கொண்டு
திருமணம் என் அருள் சாதனத்தால் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக பெற்றோர்களாக வாழ்கின்றவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அன்பிலே சிறந்து இரக்கத்திலே சிறந்து உண்மை நெறியிலே வளர்ந்து வாழ்க்கையிலே எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்கிறார்களா என்பதனை நாம் கவனிக்கின்றவர்களாக சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக அவர்களுக்கு முன்மாதிரி காட்டுகின்ற வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக நாம் மாற வாழ நாம் இன்று விழா கொண்டாடும் நம் புனிதர் கோடி அற்புதர் துய் அந்தோனியார் நமக்காக இந்த நாளில் பிறந்து பேச அவருடைய இரக்கம் மேன்மேலும் நம்மை வாழ்விக்க இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆம் அந்தோனியாரின் திருவிழாவை
பன்னிரண்டாம் நாளில் கொண்டாடுவதற்காக அவருடைய பக்தர்களாகிய குடும்பமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். அவர் நம்மீது பாசம் கொண்டவராக, அன்பு கொண்டவராக, இரக்கத்தின் செயல்களை பொழிபவராக, பல்வேறு அற்புதங்களை செய்பவராக நம்மோடு இருந்து நமக்கு துணை புரிகின்றார். அவரது துணையும் அவரது காவலும் அவரது ஜபமும் அவரது இரக்கச் செயல்களும் தொடர்ந்து நமது விசுவாசத்தை வளர்ப்பதற்குரிய கருவிகளாக இருக்க வேண்டுமென்று மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. Thank you.
நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறைவனின் அரசும் இரக்கத்தின் செயல்களும் பெருக வேண்டும் என்று மன்றாடுவோரோ வாழும் இல்லாமல் இறைவா பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு துறையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியும் ஒன்றிப்பு இறைவனாயும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுவீரோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் பிதாசுதன் பரிசுத்தால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
பாடல் எண் 87 பக்கம் 49. Thank you.
நாங்கள் உங்களை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நீங்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், நடுவில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் உங்களை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும், வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலை தரும். ஆண்டவரே, அன்று நீ பெருந்திரளான மக்களை கண்டபோது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்கள் நோய்களை எல்லாம் சுகப்படுத்தினீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நோயோடு நீ சாதத்தை மண்டிவிட்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஆணி வாய்ந்த கரத்தால் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் ஒரு வல்லமையை ஒவ்வொருவருக்கும் இன்று பாதித்தனப்பா. வந்தவர்களில் ஒருவர் கூட பெருமையாக திரும்ப விடாதையும், நீ சென்றவிடமெல்லாம் நன்மை செய்வது போல ஆண்டவரே, நமது பாதத்தில் இருந்து அனைவருக்கும் நன்மை செய்வது போல இன்று இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நன்மை செய்வீராக. ஆண்டவரே, உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை ஊற்றும். ஆண்டவரே, நீர் விட்டு சொன்ன சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த பங்கிலும் குடியிருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, வேலை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நமக்கு அர்ப்பணிக்கின்றோம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம், திருமண வயதாகி திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, பொறுப்பேற்றுக் கொள்கிறா. நானே அவர்களை சுமப்பேன், நானே அவர்களை தாங்குவேன், நானே அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்னேன். அதுபோல் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும். ஆண்டவரே, நல்ல நாட்களை காணும்படி அருள் செய்வீராக, இன்பமான வாழ்க்கை அமைத்துக் கொடுவீராக. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அன்றைக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவதையும், இந்த பங்கு ஆசுவதையும். ஆண்டவரே, அன்று நீ யோசிப்போடு இருந்தபோது அவன் தொட்டதையெல்லாம் கிளம்பு செய்வது போல இன்று ஒவ்வொருவரோடு செல்லுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கும் இந்த பிள்ளைகள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கட்டும். ஆண்டவரே, உள்ள விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றும். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான குறைகளை எடுத்து மாற்றும், நெருக்கடிகளை எடுத்து மாற்றும், கண்ணீர் கவலைகளை எடுத்து மாற்றி உங்கள் துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து இன்பத்தை காணும்படி அருள் செய்வீராக. எவனே இந்த பிள்ளைகள் அனைவரையும் மார்போடு அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நமது இரத்த கோட்டைகளுக்கு பாதுகாப்பு, எல்லா விதமான பொல்லாப்பிலிருந்து, ஆபத்திலிருந்து, தீமையிலிருந்து பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. வருகின்ற நாட்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் காணுகின்ற நாட்களாக மாறட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நேரே ஆண்டவர் என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள அருள் செய்கிறாக. எந்தெந்த வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை நாம் வென்றாடுகின்றோம். Thank you.
ஜெபமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவாரூர் திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவேங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அறுபுரியும். தந்தையாகிய இறைவனோடு துயாவின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோ. நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திருத்தல இதழானது இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்த திருத்தலத்திலிருந்து மும்மாதத்திற்கு ஒருமுறை நாம் வெளியிடுவதற்காக பங்கு சமூகமாக இணைந்து திட்டமிட்ட ஒரு நல்ல காரியம் இன்று நினைவுக்கு வருகிறது என்பதை நினைத்து மகிழ்கிறோம். எனவே புண்ணிய பூமி என்ற பெயரை தாங்கிய ஒலி பேனை ஏற்கனவே நமது பங்கிலிருந்து வெளிவந்திருக்கிறது. இன்றும் அதே பெயரை தாங்கிய திருத்தல சிறப்பிதழானது வெளியிடப்படுகிறது. எனவே புனிதரின் புண்ணிய பூமி என்ற இந்த மும்மாத திருத்தல இதழை வெளியிடுவதற்காக நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை செயலாளர் அருள்தந்தை பெலிக்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதை வெளியிட முதல் பகுதியை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய பங்கினுடைய பங்கு பேரவை துணைத் தலைவரையும் இந்த இதழ வெளிவருவதற்கு உதவிய மறைக்கல்வி மந்த தலைவியையும் அன்போடு அழைக்கின்றேன். இரக்கத்தோடு வழிந்தோடும் புண்ணிய பூமியாம் பெரியகாடு கோடி அற்புத புனித அந்தோணியாரின் 12 நாள் விழா கொண்டாட்டத்திற்கு வருகை தந்து ஆடம்பர மாலையார
அவர்கள் வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்து நமக்கு இறை அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத் தந்தவர்கள் அருள்பணி பெலிக்ஸ் அவர்கள். ஆயரோடு இணைந்து மறைமாவட்ட செயலராக திறம்பட பணியாற்றி வரும் அருத்தன்னை அவர்களுக்கு வழிபாட்டுக்குழு, பங்கு மக்கள், திருப்பயணிகள் சார்பாக உளம் நிறைந்த நன்றிகள். இரக்கம் என்பது மனிதனின் இயல்பிலேயே, இதயத்திலேயே, இரத்தத்திலேயே இரண்டர இணைந்தது. நமது குடும்பங்கள் இயங்குகின்ற குடும்பங்களாக மாறிட இரக்கத்தின் இல்லிடங்களாக உருவாக வேண்டும் என்ற அழைப்பை மறைமுறையாக அரங்க மதிர உரத்த குழலில் முழங்கி நம்மை சிந்திக்க அழைத்த தூய அலோசியஸ் இளம் குறுமட இணை அதிபர் அருள் பணியாளர் காட்வின் செல்வ ஜஸ்டஸ் அவர்களுக்கு நன்றி நிறை பாராட்டுகள். சிறப்பான வழிபாடு சீரான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். அதில் உண்மையான அர்ப்பண பங்கேற்பு வழிபாட்டையும் வாழ்வையும் அர்த்தமுள்ளதாக்கும். இன்றைய நற்கருணை வழிபாட்டில் ஜெப தோழமையோடு கலந்து நமக்காக ஜெபித்து நம்மை மகிழ்ச்சி படுத்திய அருள்தந்தை பொலிக்கரை பங்குத்தந்தை அருள்திரு டைனீசியஸ், அசிசி பங்குத்தந்தை அருள்திரு டீசேல்ஸ், ராஜாக்க மங்கலம் துறை பங்குத்தந்தை அருள்திரு கிளேட்டன், கேசவன் புத்தந்துறை பங்குத்தந்தை அருள்திரு ஸ்டான்லி, மனநிலை பங்குத்தந்தை அருள்திரு அருள், புனித ஜெரோம் கல்லூரி அருள் பணியாளர்கள் அருள்திரு டோமினிக், அருள்திரு சுவாக்கின் மற்றும் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ராஜாக்க மங்கலம் துறை இணை பங்குத்தந்தை ஹால்ட்ரோ அவர்களுக்கும் அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் நெஞ்சம் நிறை நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மற்றும் எங்களோடு இணைந்து ஜெபித்த அனைத்து இறை மக்கள் மற்றும் திருப்பயணிகளுக்கும் நன்றிகள். இறையில் இறை பணியாளர்களையும் இறை மக்களையும் இறைவன் தங்கும் எழில்மிகு பூமியோ இது என்று வியக்கும் அளவுக்கு புனிதருடைய புண்ணிய பூமியாகவும் இயற்கை எழில் கொஞ்சுகின்ற சுற்றுலா தலமாக விளங்குகின்ற தூய அந்தோனியார் திருப்பல திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு வழிபாடு எப்படியோ அப்படியே வாழும் என்பார்கள். அதுபோலதான் இன்று அர்த்தமுள்ள ஆனந்த அருள்வாழ்வு கொண்டாட்டமாக இன்றைய மாலை ஆராதனை வழிபாட்டை அழகுற வடிவமைத்திருக்கின்றவர்கள் நமது திருவழிபாட்டு குழுவினர். எனவே பேர் அலங்காரமாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு குறிப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே மிக நேர்த்தியாக ஆண்டு முழுவதுமே செய்வதோடு குறிப்பாக இந்த விழாவில் அவர்கள் அழகுற செய்து இந்த வழிபாட்டிற்கு மெருகூட்டியிருக்கிறார்கள். அவள் அனைவருக்குமே பங்கு மக்கள் மற்றும் திருப்பல மக்கள் திருப்பயணிகள் அனைவர் சார்பாகவும் மனம் மார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அழகு சேர்த்தவர்கள் நமது ராஜாக்க மங்கலம் துறை மண்டல இறைமக்கள் மற்றும் மும்மத திருப்பயணிகள். நீங்கள்தான் இந்த மண்ணிற்கு அழகு சேர்க்கிறீர்கள். உங்களுடைய வருகை இந்த விழாவிற்கும் மகிழ்ச்சியை இரட்டி பார்த்திருக்கிறது. எனவே ராஜாக்க மங்கலம் துறை மண்டலத்தை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் அதோடு மும்மத திருப்பயணிகளுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றிகளை உரித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, காவல்துறை நண்பர்களுடைய உடனிருப்பு உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு இவற்றை பராமரிப்பதோடு அழகான தேவையான அளவிற்கு பாதுகாப்பை நமக்கு அளித்து இந்த விழாவை மிக ஒழுங்கமைவு செய்த ஒரு விழாவாக மாற்றியமைத்து தந்தவர்கள் நமது காவல்துறை நண்பர்கள். எனவே நமது மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் திருமிகு மணிவள்ளன், கன்னியாகுமரி துணை காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ், ராஜாக்க மங்கலம் ஆய்வாளர் திரு அன்பு பிரகாஷ்,
ஈசாமொழி துணை ஆய்வாளர் திரு சுந்தரபாண்டியன் மற்றும் ஈசாமொழி ராஜாக்கமங்கலம் காவலர்கள், ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ், குமரி ஆயுதப்படை நண்பர்கள், பெண் கான்ஸ்டபிள்ஸ் அனைவருக்குமே நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தேவையான குறிப்பாக இந்த கிராமத்தினுடைய அடிப்படை வசதிகள், சாலையை செப்பனிட்டு சுத்தம் சுகாதாரம் பேணி குடிநீர் வசதி ஒழுங்காக செய்து நமக்கு உதவி செய்த தர்மபுரம் பஞ்சாயத்து, அதனுடைய பஞ்சாயத்து தலைவர் திரு கணேசன் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்குமே இதயம் கனிந்த நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஈத்தாமொழி மின் வாரியம் நம்முடைய விழாவுக்கு தேவையான மின்சார வசதியை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் சீர்பட செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது சிறப்பு நன்றிகள். மாவட்டத்தினுடைய பிரதான இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகளை நமக்கு இயக்கித் தந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், அதனுடைய பொது மேலாளர், மணிய பிரிவு மேலாளர், கிளை மேலாளர் மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த 12 நாட்கள் விழாவிற்கும் குறிப்பாக இன்றைய நாள் விழாவில் இயற்கை பூ அலங்காரத்தை செய்து தந்த நண்பர்களுக்கும், செய்தித்தாள் விளம்பரம் செய்த நாளிதழ்களுக்கும், இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்த திரு ஜார்ஜ் கத்தோலிக் கேத்தலிக் தமிழ் டிவி இணையதளத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த விழா முடிந்தவுடனேயே உடனடியாக மாபெரும் வானவேடிக்கை நிகழ்வானது நமது கடற்கரையில் அரங்கேற இருக்கிறது. இந்த வானவேடிக்கையை நமது மண்ணில் நிகழ்த்த இருக்கிற செல்வன் ஆண்டனி ராஜ் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த இரவு சரியாக 10 மணி முதல் நள்ளிரவு 4 மணி வரை நர்சைல் பெருவிழாவானது சகோதரர் ஆரோக்கியதாஸ் அவருடைய தலைமையில் நடைபெறுகிறது. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாளைய தினம் அதிகாலை 5:30 மணிக்கு திருவிழா முதல் திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து காலை 7 மணி, காலை 9:30 மணி, காலை 11:30 மணி ஆகிய நேரங்களில் திருவிழா நிறைவு சிறப்பு திருப்பலி நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையில் சரியாக 6 மணிக்கு திரு ஜபமாலையும், அதனைத் தொடர்ந்து திருக்கொடி இறக்க நிகழ்வும் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வெளிவந்திருக்கக்கூடிய புண்ணிய பூமி என்ற இதழானது நமது ஆலய மணிமண்டபத்தில் வைத்து ரூபாய் 10 விற்பனை செய்யப்படுகிறது. அவற்றை வாங்கி பலம் பெற அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த இதழானது இந்த திருத்தலத்தை பற்றிய வரலாறுகளையும், குடும்ப ஆண்டை பற்றி நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற சிறப்பு கட்டுரைகளையும் தாங்கி வெளிவந்திருக்கிறது. எனவே அவற்றை வாங்கி பயன்பெறவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புற எல்லா ஒத்துழைப்பையும் உதவிகளையும் உடனிருப்பையும் வழங்கிய அனைத்து பங்கு மக்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், வழிபாட்டுக் குழுவினர், ஆலய பணியாளர்கள், பீட பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பான பாடலால் இன்றைய வழிபாட்டிற்கு மெருகூட்டிய அருட்தந்தை ரொனால்டு ரெக்ஸ் மற்றும் அவருடைய இசைக்குழுவினருக்கும் பாடல் குழுவினருக்கும் மனம் மார்ந்த நன்றிகள். Yeah.
அர்ப்பகரான புனித அந்தோணியாரே, பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பானவர்களே, உடனடியாக வான வேடிக்கை ஆரம்பமாகிறது. தயவு செய்து யாரும் கடற்கரைக்கு மிக அருகில் செல்லாமல் கவனமாக நின்று கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இன்றைய நாளில் மிக பிரமாதமாக ஒலி ஒளி அமைப்பு தந்த டார்வின் சவுண்ட்ஸ் உரிமையாளர் மற்றும் அவருடைய பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக மிக சிறப்பாக அற்புதமாக இந்த ஒலி ஒளியை அமைத்து தந்ததோடு ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் அழகிய மின் ஒளியால் ஒளிர செய்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். திருப்பயணியுடைய கவனத்திற்கு வாகனம் எண் TN 172H